நல்லாட்சி காலத்தில் முன்னாள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை சட்டப்பூர்வமில்லாதது என்று நீதியமைச்சர் அலி சப்ரி இன்று தெரிவித்தார். நாடாளுமன்றில் கேள்வி பதில் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித பண்டார தென்னகோன் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2013 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தின் ஆட்சியில் தலைமை நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு மொஹான் பீரிஸ் நியமிக்கப்பட்டார். எனினும் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்டது சட்டத்துக்கும் அரசியல் யாப்புக்கும் முரணானது என தெரிவித்து மொஹான் பீரிஸை பதவியிலிருந்து நீக்கி மீண்டும் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு அந்த பதவியை வழங்கியது. அதன் பின்னர் ஷிராணி பண்டாரநாயக்க தான் சொந்த விருப்பத்தின் பேரில் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் கே ஸ்ரீபவன் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற கேள்வி பதில் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித பண்டார தின்னகோன் இது தொடர்பில் நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் வினவினார். உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவிக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி பீட்ட மொஹான் பீரிஸ் என்பவரை நியமிப்பது தொடர்பில் அப்பொழுதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த யோசனைக்கு 2013/1/15 அன்று நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியது. அதன்படியே இலங்கை ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி உயர்நீதிமன்ற நீதியரசராக 2013/1/15 ஜனாதிபதி சட்டத்தரணி பீட்டோ மொஹான் பீரிஸ் தெரிவானார். அவரை அப்படி பதவியிலிருந்து நீக்குவதென்றால் மீண்டும் நாடாளுமன்ற திட்டம் மூலமே முடியும். அது தவிர ஜனாதிபதி ஒருவருக்கு அதனை செய்ய முடியாது. மொஹான் பீரிஸ் நீதியரசருக்கு மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசின் பிரதமர் 2 தடவைகள் பதவியிலிருந்து விலகுவதாக கடிதம் தருமாறு கோரினார். 1 தடவை பிரேசிலின் தூதுவர் பதவியையும் இன்னொரு முறை இத்தாலியின் தூதுவர் பதவியையும் தருவதாக சொன்னார். ஆனால் 2 மொஹான் பீரிஸ் நிராகரித்தார். ஆனால் 3வது முறை அசாத்சாலியை அனுப்பி அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் பி அபேகோன் கடிதம் ஒன்றை அனுப்பி அவரை பதவியிலிருந்து விலக்குவதாக அறிவித்தார். அவருடைய பதவியை வலுவிலக்கு செய்ய அரசியல் யாப்பில் எந்த இடமும் இல்லை. எனவே அந்த பிழையை சரி செய்ய எங்கள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? அத்தோடு இந்த பிழையை செய்தவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? மமஹன்னே ஏ வரத நிவர்தி கரன்ன அபே ரஜே கன்ன கிரியாமார்கே மொனவத கரு அமாத்தி துமனி ஏ வகேம எவனி வியவஸ்தா விரோதி கிரியாவக் கரப்பு அயட விருத்தவத் அபி யாம் கிசி கிரியாமார்கயக் கன்ன புலுவந்த எசே நம் ஏ குமார் ஏ நிவர்தி கல யுது வரதக் கியன கை அது சரி செய்யப்பட வேண்டிய பிழை என்பதே எங்கள் நிலைப்பாடு. உறுதியாக அது சரி செய்யப்பட வேண்டும். அவர் இந்த நாட்டின் நீதியரசராக இருந்துள்ளார். அவருடைய பதவி காலத்தில் பல வழக்கு தீர்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவர் அரசியல் யாப்பு கமையவோ அல்லது நிலையற் கட்டளை மூலமோ பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது பற்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேசி கருத்துக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். உபதேஷ் லபாகன்ன பலப்படுத்தும்.